ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். நம்ம இன்னைக்கு பாலத்தோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். நேற்று நைட் நம்ம அண்ணன் ஒருத்தர் வலை விட்டு வந்திருக்காங்க. அதை இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து வலை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வலையில் என்னெல்லாம் மாட்டியிருக்கு வாங்க பார்க்கலாம். படிக்கட்டு இருக்குங்களா? கற்களாலான படிக்கட்டு ரொம்ப அழகாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த வழியை இப்போ நம்ம இறங்கி போவோம். இந்த பழைய கால கிணறுகள்லாம் அந்த அதில் ஒரு படிக்கட்டு டேமேஜ் ஆகிடுச்சுங்க, உடஞ்சிருக்கு. பழைய கால கிணறுலாம் இருக்குது பாருங்கள், அந்த பிடிமானம் பெருசாக இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பியர் கிரில்ஸ் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு படிக்கட்டு மிஸ்ஸிங்க. இறங்கும்போது ஈஸியாக இறங்கிறோம்னு நினைக்கிறேன், ஏறும்போது சிரமம்தான். ஆனால் இங்கே பயத்தோடு தான் இறங்கணும் போல். அதுக்கு நடுவில் ஒரு முள் குத்திடுச்சுங்க. இப்போ போகிற பாதையும் இல்லை. ரெடியாக நம்ம அந்த படிக்கட்டு இறங்கியாச்சு. பாருங்களேன் எவ்வளோ குறுகளாக இருக்குண்ணே. எவ்வளோ தடையை கடந்து வந்தாலும் ரசிக்கிறதுக்கு ஒரு அழகான கடல் நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே. பாருங்க ரெண்டு மாட்டியிருக்கானே. ஆ நேத்து நைட்டு போய் விட்டு வந்துட்டு இப்ப காலையில் அண்ணன் வலைய கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெருசா பாடுலன்னு சொல்றாங்க. மீன் அந்த பக்கம் ஊதி போட்டுறாரு அண்ணன். மீன் இல்ல, வெறும் சும்மா அந்த இதுக்கு அந்த காக்காய்க்கு இதுகளுக்கு போடுறது. இந்த பாரு காக்கா நாய் அதுகளை காப்பாத்துறதுக்கு போடுறது. நைட்டு ஃபுல்லா அது இறந்து கிடந்தனால வீணா போயிடும். ஆமா, வேஸ்டா போயிரும். இந்த நண்டு போய் இதை கடிச்சிரு. நல்ல மீன் அது உணவு உட்கொள்ளுதுல. ஆமா, அது ஈஸியா தேடி கண்டுபிடிக்காம மாடிட்டு கிடக்குறத சாப்பிடுறோம். வலையில கிடக்குறது அதை சாப்பிட்டுக்கிறேன். போக முடியாது, அதனால வலைக்குல கிடக்கிறத வந்துட்டு சாப்பிட்டுக்கிறது. நாய்க்கோ காக்காக்கோ தான் போடலாம். இந்த நண்டு வாங்க மாட்டாங்க. இது வந்து வேஸ்ட் நண்டு. நல்ல நண்டே வாங்குறது இல்லை இப்போதைக்கு. இது நல்ல நண்டானா? இது இந்த நண்டு மட்டும்தான் நல்ல நண்டு. அது மட்டும் உயிரோட இருக்கிறனே. இந்த இதுல ஒரு நண்டு இருக்கு, அது இந்த இருக்குல்ல நட்சத்திர நண்டு. இது என்ன? இது வந்து ஓலக்கா நண்டு அப்படின்னு சொல்றது. சரி சரி. நாங்கள் நொண்டி முனி அப்படின்னு சொல்றது. நொண்டி முனி இந்த நண்டு. சேப்பு நண்டு பார் நண்டுன்னு சொல்லுவாப்பில் கையை கொடுத்தா மட்டும் கிடைக்கும். ஆமாம், அண்ணன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால தெரில. அங்கே பாருங்க அந்த நண்டை. இந்த நண்டு பேர் நொண்டி முனி. என்னடா? ஆமாம், நொண்டி முனி. நொண்டி முனி லைட் அடிச்சிருக்கு முன்னாடி காட்டுங்க வச்சுக்கலாமா. அண்ணன் பார்த்துக்கணும் அப்படியே. அண்ணன் தான் நைட்டு ஃபுல்லாக அந்த வலையை போட்டு இந்த நொண்டி முனியை பிடிச்சிருக்காரு. லைட்டாக முன்னாடி எடுத்துருப்பேங்கண்ணே. நான் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு, அதனால வந்துட்டு நம்மளுக்கு விளையாட்டாக தெரியுது. நம்மளாம் கையை நன்றாக பிடிக்கவே முடியாது. சரிண்ணே, அந்த பொசிஷனில் பிடிக்கிறது. ஆமாம், அவங்களுக்கு அது கிடையாச்சுன்னா கையவே காலி பண்ணிடுறேன். இதை இப்படி ஒடிச்சு எடுத்தா தான் பயம் இல்லாமல் கழிக்கலாம்ண்ணே. எடுத்து வரணும். இந்த அன்னையை கடிச்சு பாருங்க. ஒரு கட்டி, ஒரு கட்டியோட கை காலியாயிரு. எல்லா வகையான நண்டுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு வலைக்குல வந்தது. நானே இனிமே இதை பூரா கழிச்சு எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். இந்த கோரகிரை எல்லாம் நீக்கி இதை இப்போ வலையை எத்தனை கொண்டு வெளியே கொண்டு இப்போ கழிச்சிருவீங்களா, இல்லை இங்கேயே வச்சு கழிச்சிருவீங்களா? ஃபுல்லாக பாசி அதில் போட்டு இந்த கூடாரம் போட்டிருக்காங்க பாருங்க, அதில் எடுத்து போட்டு தான் நண்டை கழிக்கணும். இந்த நண்டு பட்டுன்னு கடிச்சிருமோ அதனால ஒடிச்சு எடுத்துறது. யூஸ் இல்லாத நண்டு தானே. ஆமாம், அதனால ஒடிச்சு எடுத்துறது. உயிரோடு இருக்கிறத பூரா விட்டுறது இணையமாக. ஆமாம், அதை இது சாவடிக்கிறது இல்லை.
அதே மாதிரி சின்ன நண்டு வரும். சரி, அந்த நண்டு எதுக்கடா எடுப்பானு சொல்லிட்டு அதையும் கழிச்சு இது கடல்லையே விட்டுருது. இனப்பெருக்கம் வரும்ல அதுக்காக நண்டு எல்லாமே இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. நாங்கள் இதை பிடிக்கிறதும் இல்லாமல் அதில் ஒரு நன்மை செஞ்சுக்கிறது, பொடி நண்டையெல்லாம் விட்டுருது. இல்லை கடலை விட்டுருவியா? நாம விட்டுருவோம். ஆ, கொஞ்சம் தான் கிடைச்சாலும் அதுலையும் பருகு விட்டுருவிய. அது சின்ன சின்ன மீன் ரெண்டு மூணு உயிரோடு வந்துச்சு, எதுக்குறான்னு சொல்லி கழிச்சு அப்படியே விட்டாச்சு, ஓடிடுச்சு. உயிரோடய கிடந்துச்சு வளைக்கலன்னு. உயிரோடு வரும்ல அப்போ இப்போ படுறது, அதை அப்படியே பிடிச்சி வேகமாக கழிச்சு விட்டுருது. சார், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே இந்த ரெண்டு மூணு நண்டு தான் கிடைச்சேன் எனக்கு. அதான் அண்ணன் சொல்லிட்டா இன்றைக்கி வந்து இதை கொண்டு போய் யாவாரெல்லாம் பார்க்க முடியாது, வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணன். இப்போ இந்த பாய் வச்சு போகிறதெல்லாம் கிடையாது அண்ணே? இல்லை இல்லை, பாய் வச்சு போகிற போட்லாம் நிப்பாட்டியாச்சு. ஆமாம், இதில் பாய் வச்சு தான் ஓடலாம். நாங்கள் பாய் வைக்கிறது வைக்கிறது இல்லை, வச்சுருக்கோமா அடையாளம். ஆமாம், இந்த இடத்துல தான் கம்பு உண்டு, பாய் கட்டுறது எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு போகிறது இல்லை. நவீன காலத்தில் இன்ஜின் வந்துருச்சு, பாய் ஓடிட்டு போனா நம்மள ஒரு மாதிரி. ஆனா ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சு என்னே. ஆமா இருந்துச்சு, நானும் பாத்திருக்கேன். இங்க இருந்து பாய் வச்சுலாம் ஓடி இருக்கு. இப்ப யாரும் அதை இது பண்றது இல்ல. அப்ப இதெல்லாம் போட்லாம் கம்மி கம்மியா? சின்ன போட்ல இன்ஜின் இருக்காது, அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிலா இருந்துச்சு. போட்லாம் கம்மி நினைக்கல, அதிகமா இழுக்க மாட்டாங்க. அதனால இது வந்து பொதுவா வந்து இந்த தீவு இருக்குல்ல, ஆமா, தீவுக்கு உள்ள பொட்டல்ல இதுலதான் உற்பத்தி ஆகி குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கிற இடம் இந்த இடம்னே. இதுல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு 18 தீவு கிட்ட இருக்கு, 20-18 லைன் ஃபுல்லா இருக்கு. நல்ல தண்ணி தீவு, அந்த பாம்பு தீவுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரி சரி, எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க பாருங்க அண்ணன். ஏன்னா அந்த வலை இருந்துச்சுன்னா அதுவும் சிரமம்னா திரும்ப கட்டணும். கையவும் கொடுத்துடக்கூடாது அண்ணிக்கிட்ட. அண்ணாக்கா அப்படியே எடுக்கணும், முடியாத பட்சத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது. ம், திரும்ப அதை கட்டிக்கிறவிய சரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். நோ சான்ஸ், இது வந்து பிளாஸ்டிக் வலையில் கட்டுற சான்ஸ் இல்லை. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com